வணக்கம். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிரசாயினி ஒரு திரு ராசன். முதலில் உள்நாட்டுச் செய்திகள். பசுமை வலுசக்தி பொருளாதாரம் மூலம் அடுத்த 5 ஆண்டுகளில் இலங்கையின் பொருளாதாரத்தை சர்வதேச மட்டத்தில் உயர்த்தக்கூடிய அடித்தளத்தை உருவாக்குவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். மின்னேரியா வோல்டா ஆட்டோடெக் இன்ஜினியரிங் நிறுவனத்தை திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். நாட்டில் நிலவும் எரிபொருள் நெருக்கடிக்கு தீர்வாக மின்சார மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் முகச்சகர வண்டிகளுக்காக தேவை ஏற்பட்டுள்ள இக்காலத்தில் ஒன்றிணைக்கப்படும் டிராக்டர்கள், மின்சார மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் முச்சக்கர வண்டிகளை கொள்வனவு செய்வதற்கு வோல்டா ஆட்டோடெக் இன்ஜினியரிங் நிறுவனத்தினால் வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளன. அதனை திறந்து வைக்கும் நிகழ்வுக்கு பின்னர் தொழிற்சாலை வளாகத்தை பார்வையிட்ட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே சைக்கிள், மின்சார மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் முச்சக்கர வண்டிகளை இணைக்கும் செயற்பாடு குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். இங்கு உரையாற்றிய ஜனாதிபதி வோல்டா நிறுவனத்தின் திறமைகளை பார்வையிட கிடைத்ததன் மகிழ்ச்சி அளிக்கின்றேன். இந்த நிறுவனத்திற்கு அரசாங்கத்தினால் வழங்கக்கூடிய ஆதரவு தொடர்பில் நாங்கள் ஆராய்ந்து வருகின்றோம். பசுமை வலுசக்தி பொருளாதாரத்தை உருவாக்க எடுக்கப்பட்ட இந்த நடவடிக்கையை நாம் பாராட்ட வேண்டும். இதுபோன்ற திட்டங்களை செயல்படுத்தி நாட்டின் பொருளாதாரத்தை பசுமை வலுசக்தி பொருளாதாரத்திற்கு மாற்ற அனைவரும் பாடுபட வேண்டும். இப்போது உலக நாடுகள் பசுமை வலுசக்தி பொருளாதாரத்தை நோக்கி நகர்கின்றன. இலங்கை என்ற வகையில் நாமும் அந்த பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். அடுத்த 5 ஆண்டுகளில் பசுமை வலுசக்தி பொருளாதாரத்தை நோக்கி நகர்வதன் மூலம் பல நன்மைகளை அடைய இலங்கைக்கு வாய்ப்பு உள்ளது. அதற்கு சுயமாக முன்னோரும் இத்தகைய முதலீட்டாளர்களும் வர்த்தகர்களும் நாட்டிற்கு தேவை என தெரிவித்தார். இந்த நிகழ்வில் நீர்ப்பாசனம், விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகார அமைச்சர் ரோசான் ரணசிங்கே, மின்சக்தி மற்றும் வலுசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசாகர, ராஜாங்க அமைச்சர்களான திலம் அமுடகம, சிறிபால ஹம்லத், பிரமித பண்டாரத்தினகொன், தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதி பணிக்குழாம் பிரதானியுமான சாகல ரட்நாயக்க, முன்னாள் அமைச்சர் ரவி கருணாநாயக்க, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சந்திரிகா சூர்யாராஜி, வோல்டா ஆட்டோடெக் இன்ஜினியரிங் நிறுவனத்தின் தலைவர் ஜெகத் மாகவிட உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான திகதியை தீர்மானிப்பது உள்ளிட்ட தேர்தலுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக தேர்தல் ஆணைக்குழு இன்று கூட உள்ளது. இதனிடையே உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் எழுந்துள்ள சிக்கல்கள் குறித்து கலந்துரையாடுவதற்காக அனைத்து மாவட்ட தெரிவத்தாட்சி அதிகாரிகள் மற்றும் ஆணைக்குழுவிற்கு இடையில் பிப்ரவரி 28 விசேட கலந்துரையாடல் இடம்பெற்றதாக தேர்தல் ஆணைக்குழுவின் தவிசாளர் சடதரணி நிமால் புஞ்சிகேவா தெரிவித்துள்ளார். இலங்கையில் அணுமின் நிலைய கட்டமைப்பு ஒன்றை ரஷ்யா நிறுவியுள்ளது. அணுமின் நிலைய கட்டமைப்பு ஒன்றை இலங்கையில் நிறுவ ரஷ்யா முன்வந்துள்ளது. இந்த அணுமின் நிலைய கட்டமைப்பு தரையில் அல்லது கடற்பரப்பில் நிறுவப்படும் எனினும் இது தொடர்பான உறுதியான முடிவு எடுக்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது 2 நாடுகளுக்கும் இடையில் முன்னெடுக்கப்படவுள்ள செயற்திட்டம் என இலங்கை அணுசக்தி சபையின் தலைவர் பேராசிரியர் SRT ரோசா தெரிவித்துள்ளார். புரிந்துணர்வு உடன்படிக்கை கமிய ரஷ்யாவை சேர்ந்த ஒரு குழு ஊடாக மின் உற்பத்தி நிலையத்தை இயக்குவதற்கும் சுமார் 3 வருடங்களுக்குள் இலங்கையில் ஒரு குழுவினருக்கு அதற்கான பயிற்சிகளை வழங்குவதற்கும் உத்தேசிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். ரஷ்யாவின் ரோசா ட்ரெம் ஸ்டேட்ஸ் நியூக்ளினர் என்ஜினியர் நிறுவனம் இதற்கான திட்ட முன்மொழிவை முன்வைத்துள்ளது. 100 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் 3 சிறிய கடல் அணுமின் நிலையங்களை தேர்ந்தெடுக்கும் சாத்தியம் இலங்கைக்கு உள்ளது என இலங்கை அணுசக்தி சபை தெரிவித்துள்ளது. இதற்கான முதலீடுகள், சலுகை காலம் மற்றும் திருப்பிச் செலுத்தும் காலம் ஆகியவற்றை நிர்ணயம் செய்வதற்காக பங்களாதேஷுடன் ரஷ்யா செய்துள்ள ஒப்பந்தத்தை இலங்கை தற்போது ஆய்வு செய்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிக கடன் சுமையை சந்தித்துள்ள நாடுகளுக்கு உதவுவதற்கு தயார் என சீனா அறிவித்துள்ளது. அதிக கடன் சுமையை சந்தித்துள்ள நாடுகளுக்கு ஆக்கப்பூர்வமான முறையில் உதவுவதற்காக
பலதரப்பு முயற்சிகளில் பங்கேற்க சீனா தயாராக உள்ளது என சீன பிரதமர் ஜி ஹேகியாம் தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் கிறிஸ்டலினா ஜோர்ஜிவாவுடன் தொலைபேசியில் உரையாடிய போதே அவர் இந்த உறுதியை அளித்தார். குறைந்த வருமானம் பெறும் நாடுகளின் கடன் பிரச்சனையை தீர்ப்பதில் முக்கிய பங்காற்ற சீனா தயாராக உள்ளது என சீன பிரதமர் தெரிவித்துள்ளார். நிலையான வேலை திட்டத்தை சீர்குலைக்க முயற்சி நடப்பதாக இராஜாங்க அமைச்சர் செஹான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். அரசியல் நோக்கங்களுக்காக நிலையான வேலை திட்டத்தை சீர்குலைக்க முயற்சிக்கின்றனர் என இராஜாங்க அமைச்சர் செஹான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். எந்தவொரு நிலையிலும் வரி விதிப்பை பின்னோக்கி கொண்டு செல்ல முடியாது என அவர் கூறினார். வியட்நாமில் தங்க வைக்கப்பட்டுள்ள இலங்கை அகதிகளில் 20 பேர் தாயகம் திரும்ப விருப்பம் தெரிவித்தனர். சட்டவிரோதமாக கடல் வழியாக பயணித்த போது படகு பழுதடைந்ததில் நெருக்கதியாக வியட்நாமில் தங்க வைக்கப்பட்டுள்ள இலங்கை அகதிகளில் 20 பேர் தாயகம் திரும்ப விருப்பம் தெரிவித்துள்ளனர். இவர்களை நாட்டுக்கு அனுப்புவதற்கு தேவையான நிதி வசதிகளை அகதிகளுக்கான சர்வதேச அமைப்பு முன்னெடுத்து வருவதாக வெளிவிவகார அமைச்சர் குறிப்பிட்டுள்ளது. வியட்நாமில் தற்போது 152 இலங்கை அகதிகள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இவர்களுக்கான அன்றாட தேவைகளை ஐக்கிய நாடுகள் அகதிகளுக்கான உயர்ஸ்தானிகராலயம் முன்னெடுத்து வருகிறது. இந்த நிலையில் இலங்கைக்கு திரும்பி வர இணக்கம் தெரிவிக்காத 130 பேர் அகதிகளுக்கான சர்வதேச அமைப்பு ஊடாக மூன்றாம் தரப்பு நாடுகளிடம் தீர்வை கோரியுள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளது. வியட்நாமின் ஹானேயில் உள்ள இலங்கை தூதரகம் இந்த விடயம் தொடர்பில் UNHCR மற்றும் IOM ஆகிய இரண்டு அமைப்புகளுடன் இணைந்து செயற்பட்டு வருகின்றது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் உரும்பிராய் பகுதியில் பொதுவெளியில் கஞ்சா நுகர்ந்த மூவர் கைது செய்யப்பட்டனர். யாழ்ப்பாணம் கோப்பாய் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட உரும்பிராய் சந்தை பகுதியில் பொதுவெளியில் கஞ்சா நுகர்ந்த மூவர் கோப்பாய் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட மூவரும் திருநெல்வேலி மற்றும் யோகபுரம் பகுதியை சேர்ந்த 30 வயதுடைய குறைந்தவர்கள் எனவும் அவர்களிடமிருந்து கஞ்சா மீட்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். யாழ்ப்பாணம் உரும்பிராய் போக்கணி பகுதியில் கசிப்பு வியாபாரத்தில் ஈடுபட்டு வந்த பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் கோப்பாய் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட உடும்பிராய் போக்கணி பகுதியில் நீண்ட காலமாக கசிப்பு வியாபாரத்தில் ஈடுபட்டு வந்த 38 வயதுடைய பெண் ஒருவர் கோப்பாய் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட பெண்ணிடமிருந்து 6 லிட்டர் கசிப்பு மீட்கப்பட்டுள்ளதாக கோப்பாய் போலீசார் தெரிவித்துள்ளனர். இலங்கை அரசாங்கம் கடன் மறுசீரமைப்பை மேற்கொள்வதற்கும் சர்வதேச நாணய நிதிய உதவியை பெற்றுக் கொள்வதற்கும் முழுமையான ஒத்துழைப்புகளை வழங்க தயாராக இருப்பதாக சீன வெளிவிவகார அமைச்சின் பேச்சாளர் மாபூனிங் தெரிவித்துள்ளார். இலங்கை அரசாங்கம் கடன் மறுசீரமைப்பை மேற்கொள்வதற்கும் சர்வதேச நாணய நிதிய உதவியை பெற்றுக் கொள்வதற்கும் முழுமையான ஒத்துழைப்புகளை வழங்க தயாராக இருப்பதாகவும் அதற்காக சர்வதேச நாடுகள் மற்றும் நிதியியல் கட்டமைப்புகளுடன் இணைந்து செயற்படுவதாகவும் சீன வெளிவிவகார அமைச்சின் பேச்சாளர் மாவோனிங் தெரிவித்துள்ளார். சீனாவில் நடத்திய ஊடகவியலான சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார். இலங்கை முகம் கொடுத்திருக்கும் குறுங்கால கடன் மேல் செலுத்துகை நெருக்கடிக்கு தீர்வை வழங்கும் நோக்கில் 2022 மற்றும் 2023 ஆண்டுகளில் இலங்கை மேல் செலுத்த வேண்டிய கடன்களை செலுத்துவதற்கான கால அவகாசத்தை வழங்குவதாக குறிப்பிட்டார். சீன ஏற்றுமதி இறக்குமதி வங்கி நிதியமைச்சரிடம் நிதிகள் ஒத்துழைப்பு ஆவணம் ஒன்றை வழங்கியுள்ளது. இலங்கை சர்வதேச நாணய நிதியத்திடம் கடன் உதவி கோரி விண்ணப்பித்துள்ள நிலையில் அச்செயன்முறைக்கு உதவுவதாக சீன ஏற்றுமதி இறக்குமதி வங்கி நிதியமைச்சரிடம் சமர்ப்பித்த ஆவணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அனைத்து வர்த்தக கடன் வழங்குநர்களும் ஒத்த விதத்திலான கடன் சலுகைகளை வழங்க வேண்டும். உதவிகளை ஒருங்கிணைப்பதற்கு பலதரப்பு கடன் வழங்குநர்களும் தமது முழுமையான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும். சீனாவினால் முன்னெடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள், அதன் தற்போதைய கொள்கைகள், கடன்சார் விவகாரங்களில் அதன் நிலைப்பாட்டையும் அடிப்படையாக கொண்டவையாகும். இந்த நடவடிக்கைகள் சீனாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவை பிரதிபலிக்கின்றன.
இலங்கை கடன் ஸ்திரத்தன்மையை அடைந்து கொள்வதற்கு உதவுவதில் சீனா கொண்டிருக்கும் அக்கறை மற்றும் கடப்பாடு ஆகியவற்றையே அதன் நடவடிக்கைகள் புலப்படுத்துகின்றன. இலங்கை முகம் கொடுத்திருக்கும் கடன் நெருக்கடியை உரியவாறு கையாள்வதையும் முன்னிறுத்தி சம்பந்தப்பட்ட அனைத்து நிதிகள் கட்டமைப்புகளுடன் ஒத்துழைப்புடன் செயலாற்றுவதற்கு சீனா தயாராக இருக்கிறது. தற்போதைய நெருக்கடி நிலையிலிருந்து இலங்கை மீட்சி அடைவதற்கு அதன் கடன் நெருக்கடியை குறைப்பதற்கு இலங்கை நிலைபேறான அபிவிருத்தியை அடைந்து கொள்வதை உறுதி செய்வதற்கு உதவுவதில் ஏனைய நாடுகள் மற்றும் சர்வதேச நிதியியல் கட்டமைப்புகளுடன் கூட்டாக இணைந்து செயற்பட தயாராக இருக்கின்றோம் என சீன வெளிவுகார அமைச்சின் பேச்சாளர் மாவோனிங் குறிப்பிட்டுள்ளார். காணி பிரச்சினைகள் தொடர்பில் வடக்கு மாகாண ஆளுநர் தலைமையில் ஆராயப்பட்டுள்ளது. காணி பிரச்சினைகள் தொடர்பில் வடக்கு மாகாண ஆளுநர் தலைமையிலான கலந்துரையாடல் நேற்று மாலை முல்லைத்தீவு உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் அலுவலகத்தில் நடைபெற்றுள்ளது. இந்த கலந்துரையாடலில் வடக்கு மாகாண ஆளுநர் ஜீவன் தியாகராசா மற்றும் காணி அமைச்சின் செயலாளரும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளருமான மானா பேட்ரிக் நிரஞ்சன், மாகாண கல்வி ஆணையாளர் ஆவண்டா சோதிநாதன், உள்ளூராட்சி ஆணையாளர் எஸ் பிரவிணநாதன், மாவட்டங்களின் பிரதேச செயலாளர்கள் உள்ளிட்டவர்கள் பங்கேற்றனர். மன்னார், வவுனியா, கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்ட காணி விடயங்கள் தொடர்பாகவும் ஏனைய காணி விடயங்களுடன் தொடர்புடைய விடயங்கள் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. கௌரவ ஆளுநர் அவர்களுடைய தலைமையிலே மன்னார், வவுனியா, கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களுடைய காணி விடயங்கள் தொடர்பாகவும் ஏனைய காணி விடயங்களுடன் தொடர்புடைய விடயங்கள் தொடர்பாகவும் நாங்கள் கலந்துரையாடல்களை நடத்தியிருந்தோம். இந்த கூட்டத்திலே நாங்கள் முக்கியமாக மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற காணி தொடர்பான பல விடயங்களை கலந்துரையாடியிருந்தோம். காணி விடயங்களிலே அவர்கள் எதிர்நோக்கின்ற பிரச்சனைகள் தொடர்பான தீர்வுகளை காண்பதற்காக அவர்களிடமிருந்து சகல விவரங்களும் கோரப்பட்டிருக்கின்றன. பெர்மிட் சம்பந்தமாகவும், எல்டிஓ பெர்மிட் சம்பந்தமாகவும், அதே போன்று லீஸ் லேண்ட் சம்பந்தமாகவும், அதே போன்று வழங்கப்பட்ட பெர்மிட்ஸுகளுக்கு கொடுக்கப்பட வேண்டிய கிராண்ட் சம்பந்தமாகவும் காலையிலேயே நிர்ணயிக்கப்பட்டு அதன்படி கடமையாற்றுமாறு அல்லது அந்த வேலையிலே முடிவுறுத்துமாறு பிரதேச செயலாளர்களுக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளது. 2 மாதங்களுக்கு ஒரு தடவை இவ்வாறான கூட்டங்கள் கூட்டப்பட்டு அதற்கான தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருந்தது. சட்டத்தின்படி தேர்தலை நடத்த வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் சமீந்த விஜயஸ்ரீ தெரிவித்துள்ளார். நாட்டு மக்கள் இன்னும் எத்தனை காலத்திற்கு பொறுமையாக இருக்க வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் சமீந்த விஜயஸ்ரீ தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ගන්න දෛනික වැටුප මාසික වැටුපෙන් ජීවත් වෙන්න බැරි තත්යකට පත්වලා තිබෙනවා. நாட்டு மக்கள் 3 வேளைகள் உணவை உட்கொள்ள முடியாதுள்ளனர். மாதாந்த சம்பளம் போதுமானதாக இல்லை. இந்த அரசாங்கம் பொருளாதாரத்தை சரி செய்யும் என்று மக்கள் நம்பவில்லை. பொறுமையாக இருங்கள் என்று கூறினால் நாட்டு மக்கள் எவ்வளவு காலத்துக்கு பொறுமையாக இருப்பார்கள்? நாட்டில் தற்போது 141 திருடர்களின் ஆட்சியே உள்ளது. தேர்தலை நடத்துவதற்கு பணம் இல்லை என்று ஜனாதிபதி கூறுகின்றார். டொலர் இல்லாததன் காரணமாகவே முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவால் நாட்டை கொண்டு நடத்த முடியாமல் போனது. தேர்தல் ஒன்றை நடத்துவதற்கு கூட ரூபாய் இல்லை என்று கூறுவதன் ஊடாக தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை விட பயனற்றவராகவே காணப்படுகின்றார். தேர்தலை நடத்துவதற்கு நிதியில்லை என்ற விடயத்தை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தேர்தல் ஆணைக்குழுவுக்கு தெளிவுபடுத்தியிருக்க வேண்டும். நிதியில்லை என்றால் நிதியை எவ்வாறாயினும் பெற்றுக் கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தின் பொறுப்பாகும். இலங்கையில் ஜனநாயகம் உறுதிப்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்று அமெரிக்காவின் செனட் சபை வலியுறுத்தியுள்ளது. தற்போதுள்ள சட்டத்தின்படி தேர்தலை நடத்துவது தேர்தல் ஆணைக்குழுவின் பொறுப்பாகும். தேர்தலை நடத்துவதற்கு நிதி அமைச்சின் உதவி கிடைக்காவிட்டால் நீதிமன்றம் உதவிகளை செய்யும் என்று நாம் எதிர்பார்க்கின்றோம். පාර්ලිමේන්තුවේ ඔලුගෙඩි වලින් හොරගොරකින් පත්විච්ච ජනාධිපතිවරයා විටින් විට දවසෙන් දවස මේ මාධ්‍ය හමුවන් තුළ විවිධ කාරණා කියන බව අපට තේරෙනවා. குருந்தூர் மலை விவகாரம் தொடர்பில் நீதிமன்ற கட்டளைக்கு மாறாக மேற்கொள்ளப்பட்ட கட்டுமானம் தொடர்பில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு தொல்பொருள் திணைக்கள பணிப்பாளருக்கு முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
குழந்தூர் மலை விவகாரம் தொடர்பில் நீதிமன்ற கட்டளைக்கு மாறாக நீதிமன்ற அவதானிப்புகளுக்கு மாறாக மேற்கொள்ளப்பட்ட கட்டுமானம் தொடர்பில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு முல்லைத்தீவு போலீஸ் பொறுப்பதிகாரி மற்றும் தொல்பொருள் திணைக்கள பணிப்பாளர் ஆகியோருக்கும் முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் தண்டி முறிப்பு குறந்தூர் மலை பகுதிகள் நீதிமன்ற கட்டளைகளை மீறி இடம்பெற்று வரும் கட்டுமான பணிகள் தொடர்பில் முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றத்தில் ஏற்கனவே இருந்த வழக்கானது நேற்று நகர்த்தல் பத்திரம் இணைத்து நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. நீதிபதி டீனா சரவண ராஜா நீதிமன்ற கட்டளைக்கு மாறாக நீதிமன்ற அவதானிப்புகளுக்கு மாறாக மேற்கொள்ளப்பட்ட கட்டுமானம் தொடர்பில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு முல்லைத்தீவு போலீஸ் பொறுப்பதிகாரி மற்றும் தொல்பொருள் திணைக்கள பணிப்பாளர் ஆகியோருக்கு கட்டளையாக்கி வழக்கு விசாரணைகளை எதிர்வரும் 30 திகதி தவணையிட்டுள்ளார். குறந்தூர் மலை ஆதிசிவன் அய்யனார் ஆணையம் சார்பில் வடக்கு மாகாண சபை முன்னாள் விவசாய அமைச்சர் கந்தையா சிவனேசன், வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் துரைராசா ரவிகரன், சமூக செயற்பாட்டாளர் ஜோட் பிரசாத் மற்றும் இன்று வழக்கு தொடரர்கள் சார்பில் முன்னிலையாகினர். அவர்கள் சார்பாக சட்டத்திறனிகளான வி எஸ் தனஞ்சிகன், சுபா விதுரன், ருஜித நித்யானந்த ராஜா உள்ளிட்ட முல்லைத்தீவு மாவட்டத்தின் சட்டத்திறனிகள் 6 பேர் மன்றில் முன்னிலையாக இருந்தனர். முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றிலே ஏஆர் 673 கோடு 18 என அழைக்கப்படுகின்ற இந்த குறுந்தூர் மலை வழக்கிலே நகர்த்தல் பத்திரம் அனைத்து கௌரவ நீதிமன்றத்திற்கு சமர்ப்பணம் செய்திருந்தோம். இந்த சமர்ப்பணத்தை ஆதிசிவன் ஐயனர் ஆலயத்தினர் சார்பிலே மேற்கொண்டிருந்தோம். ஏற்கனவே இந்த வழக்கிலே கௌரவ நீதிமன்றமானது 3 திகதிகளில் கட்டளையை வழங்கியிருந்தது. இறுதியாக 24/11/2022 கட்டளை ஒன்று வழங்கப்பட்டது. அந்த கட்டளையிலே 12 திகதி 6 மாதம் 2022 அந்த ஆலய சூழல் அந்த கட்டுமானங்கள் எவ்வாறு காணப்பட்டதோ அந்த கட்டுமானங்கள் அவ்வாறே இருக்க வேண்டும் எனவும் மேலதிகமாக கட்டுமானங்கள் ஏதும் இடம்பெறக்கூடாது என்ற வகையிலே ஒரு கட்டளை ஒன்று பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அந்த கட்டளையை மீறி தொடர்ச்சியாக அந்த ஆலய கட்டுமான பணியானது தொல்பொருள் திணைக்களத்தினாலும் இந்த குறித்த ஆலயத்தை சார்ந்த விகாராதிபதிகளாலும் போலீசாரினதும் இராணுவத்தினரதும் ஒத்துழைப்புகளுடன் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இது தொடர்பாக நாங்கள் புகைப்பட சாட்சிகள் ஊடாகவும் ஏற்கனவே வழங்கப்பட்ட கட்டளையை மீறி தற்பொழுது கட்டுமானங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றது என்கின்ற அடிப்படையிலும் கௌரவ நீதிமன்றத்திற்கு சமர்ப்பணத்தை செய்திருந்தோம். சமர்ப்பணத்திலே நாங்கள் குறிப்பிட்ட இந்த கட்டளையை மீறும் வகையிலே தொடர்ச்சியாக செயற்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த செயற்பாடானது நீதிமன்றத்திலே பொதுமக்கள் வைத்திருக்கின்ற நம்பிக்கையை பாதிக்கின்ற ஒரு செயற்பாடாக இருக்கின்றது எனவும் விசேடமாக எமது சமர்ப்பணத்தை செய்திருந்தோம். எமது சமர்ப்பணத்தை கேட்ட கௌரவ நீதிபதி அவர்கள் இது தொடர்பாக மேலதிக அறிக்கை சமர்ப்பிப்பதற்காக முல்லைத்தீவு போலீஸ் பொறுப்பதிகாரிக்கும் தொல்பொருளியற் திணைக்களத்தினுடைய தலைவருக்கும் அறிவித்தல் அனுப்பியிருக்கின்றார். இந்த வழக்கை மீளவும் இந்த மாதம் 30 திகதி அழைப்பதற்காக கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. 30 திகதியிலே போலீஸ் பொறுப்பதிகாரியும் தொல்பொருள் திணைக்களத்தினுடைய தலைவரும் சட்டவிரோதமாக மேலதிகமாக ஏதாவது கட்டடங்கள் கட்டப்பட்டதா, அங்கு மேம்படுத்தல் வேலைகள் நீதிமன்ற கட்டளையை மீறி இடம்பெற்றதா என்பது தொடர்பாக தமது பதிலை வழங்குவதற்காக குறித்த அடுத்த திகதியானது நியமிக்கப்பட்டு இருக்கின்றது. தொடர்பின விளையாட்டுச் செய்திகள். மன்னார் புனித சவேரியார் ஆண்கள் தேசிய பாடசாலையின் வருடாந்த இல்ல விளையாட்டு போட்டி நேற்று நடைபெற்றது. மன்னார் புனித சவேரியார் ஆண்கள் தேசிய பாடசாலையின் 2023 ஆண்டுக்கான வருடாந்த இல்ல விளையாட்டு போட்டி நேற்று பாடசாலை முதல்வர் அருட் சகோதரர் ட்ரோஜினெட் தலைமையில் இடம்பெற்றது. பிரதம விருந்தினராக மன்னார் புனித சவேரியார் ஆண்கள் தேசிய பாடசாலையில் லண்டன் பள்ளிய மாணவர் சங்க கிளை செயலாளர் பிரம்ம நாயகம் பங்கேற்றார். கௌரவ விருந்தினராக மன்னார் வலய கல்வி பணிபனை பிரதி கல்வி பணிப்பாளர் அமல்ராஜ், IESL நிறுவன வடக்கு மாகாண உபத்தலைவர் பொறியியலாளர் விமலீஸ்வரன் மற்றும் முருங்கன் வைத்தியசாலை பல் சத்திர சிகிச்சை நிபுணர் ஹொரோனியன் டயஸ், மன்னார் பொது வைத்தியசாலை வைத்தியர் நிபுணர் யோட் பிரசாந்த் ஆகியோர் விசேட விருந்தினர்களாக நியூசிலாந்து பழைய மாணவர் சங்க உறுப்பினரான மரியம் பிள்ளை எரிசன் மற்றும் எரிசன் ஜெசிகா, ஏஏ ஸ்போர்ட்ஸ் நிறுவன உரிமையாளர் அமல்ராஜன், வவுனியா தமிழ் மகா வித்தியாலய விளையாட்டு பொறுப்பாசிரியர் சுபாகரன் ஆகியோரும் கலந்து கொண்டனர்.
பாடசாலையில் கடந்த மாதங்களில் இடம்பெற்ற போட்டிகளுக்கான இறுதி நிகழ்வுகள் இடம்பெற்றதுடன் பழைய மாணவர்கள் ஆசிரியர்களுக்கான போட்டி நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன. அத்துடன் மாணவர்களின் பல்வேறு கலை நிகழ்வுகள் இடம்பெற்றதுடன் பரிசளிப்பு நிகழ்வும் இடம்பெற்றது. வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ், பதக்கங்கள் மற்றும் வெற்றி கடிதங்கள் விருந்தினர்களால் வழங்கி வைக்கப்பட்டது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றதோ. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.